அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் இஸ்லாமிக் பயான் இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நபிகள் நாயகம் சல அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில ந நிறைய பணிப்பிணைகள் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு மூணு விஷயங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நபிகள் நாயகம் சல அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்க்கையில நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான எக்கச்சக்கமான பணிப்பிணைகள் இருக்கின்றன ஒரு மனிதரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஏழைகளிடம் அனாதையிடம் தாய் தந்தையிடம் மனைவியிடம் உறவினரிடம் நண்பர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஏராளமான உதாரணங்கள் நபிகள் நாயகம் லாகு ஒலைவர் செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையிலே கொட்டி கிடக்கிறது அதையெல்லாம் பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் அருமை சகோதரர்களே இப்பொழுது நபிகள் நாயகம் லாகு ஒழிவ செல்லும் அவர்கள் மூன்று விஷயங்களை நம்மை செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் இதனால் நமக்கு என்ன நன்மை ஏற்படுகிறது என்பதும் நபிகள் நாயகம் செலலாஹ் ஒலேவ செல்லம் சொல்லியிருக்கின்றார்கள் முஸ்லிம் என்ற நபிமொழி தொகுப்பில ஐயாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீதாக ஏற்படுகிறது நபிகள் நாயகம் செலலாஹ் ஒலேவ செல்லம் கூறினார்கள் அபு ஹுரேரார் அலி அல்லாஹு அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீசை தர்மம் செல்வத்தை குறைப்பதில்லை மன்னிப்பதால் ஓர் அடியாருக்கு அல்லாஹ் கண்ணியத்தையே அதிகப்படுத்துகிறான் அல்லாவுக்காக ஒருவர் பணிவு காட்டினால் அவரை அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பதில்லை அருமை சகோதரர்களே தர்மம் செல்வத்தை குறைப்பதில்லை நாம ஏதோ தர்மம் செய்தோனா நம்ம செல்வத்துல கொஞ்சம் குறைஞ்சிரும்னு அப்படின்னு நம்ம நினைச்சு அப்படி சொன்னா நிச்சயமாக அது குறைந்து விடும் மாறாக தர்மம் செய்தால் ஆலமின் என் செல்வத்தை அதிகப்படுத்துவான் என்று நினைத்து கொண்டு தர்மம் செய்தால் நிச்சயமாக தர்மம் நம்மை அதிகம் அதிகம் செல்வத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை நீங்கள் மிக பெரிய செல்வந்தர்களே அல்லாவுக்காகவே தர்மம் செய்யக்கூடிய அந்த செல்வந்தர்களை விசாரித்தால் நான் அதிகம் அதிகம் தர்மம் செய்கின்றேன் எனக்கு அல்லாஹூர் ஆலமின் அதிகம் அதிகம் செல்வத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்றுதான் சொல்லுவார்கள் ஏனென்றால் குரானும் ஹதீஸும் அதைதான் நமக்கு போதிக்கின்றது மன்னிப்பதால் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கண்ணியத்தையே அதிகப்படுத்துகிறான் இன்று நம்மில் பல பேருக்கு இல்லாத ஒரு குணம்தான் எந்த ஒரு செயலையும் செய்தாலும் நான் அல்லாஹ்வுக்காக மன்னிக்கின்றேன் இந்த செயலை நீங்க எனக்கு செய்ததால் என்று அவரை மன்னித்தால் அல்லாஹ் மன்னித்தவருடைய அந்த கண்ணியத்தையே அதிகப்படுத்துகிறான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வலைவசெல்லம் கூறுகின்றார்கள் அடுத்ததாக அல்லாஹுக்காக ஒருத்தர் பணிவு காட்டினால் அவரை அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பதில்லை ஒரு சில இடங்களில் நாம் பணிவோடு அல்லாஹ்வுக்காக பணிவோடு இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு பள்ளிவாசலில் நுழைந்தால் பணிவு காட்ட வேண்டும் ஒரு சபையில் நாம் உட்கார்ந்து இருந்தால் அங்கே பணிவு காட்ட வேண்டும் இதெல்லாம் நாம் அல்லாஹுக்காக செய்கிறோம் என்று நினைத்து கொண்டால் அல்லாஹ் அந்த இடத்தில் நம்மை உயர்த்தாமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் செல்லாஹு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆக இந்த மூன்று முத்தான விஷயங்களை ஒரு மனிதன் ஃபாலோ செய்தால் நிச்சயமாக அவர்களிடத்திலே கண்ணியம் இருக்கும் சமூகத்திலே கண்ணியமான மனிதர்களாக